வேதனையான நிகழ்வு, துக்கமான ஒரு நிகழ்வு. நிறவங்கள் தெரிஞ்ச உடனே எல்லாரும் அதிர்ச்சி பண்ணுவாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்றது தெரியும். இருந்தாலும் ரொம்ப உயிருக்கு வந்து எப்படியும் வந்து இதாகிடுவார், குணமாயிடுவார்ன்ற அளவுக்கு வந்து மீனவர்கள் வந்து தொடர்ந்து வெறும் நண்பர்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி வந்து எப்படியாச்சும் வந்து ஃபைட் பண்ணி போராடி அவர் உயிர் வைக்க வேண்டும் என்ற இடத்தில் அவர் போராடி கொண்டிருந்ததாக எனக்கு தெரியும். நண்பர்களாக இறைவன் அருள் எல்லாம் இருந்து எப்படியும் குணமாயிடுவார்ன்ற நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தோம். நேற்று மரணம் அடைந்த செய்தி கேட்கும்போது உண்மையிலே அதிர்ச்சிக்குள்ளானோம், வேதனைக்குள்ளானோம். வந்து மிகப்பெரிய இழப்பு மீனவர்களை பொறுத்தவரை, மிகப்பெரிய இழப்பு குடும்பத்தார், மிகப்பெரிய இழப்பு. தந்தையார் இருந்த பிறகு தந்தையார் ஸ்தானத்திலிருந்து இந்த குடும்பத்தையே வழிநடத்தி அவர் கூட வந்து சாதகம் என்பது மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த குடும்பத்தில் அவரும் இன்று இல்லை என்று சொல்லும்போது ரொம்ப சோகமாக இருக்குது. சில கலைஞருக்கு மட்டும் இல்லை, சில சகோதரிக்கு குடும்பத்தை நினைத்து பார்க்கும்போது வேதனையாக இருக்கிற குடும்பத்திற்கு அந்த இரங்கலை மனைவி அவர் வரையிறவில்லை. அவர் வந்து கோவிடாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வந்திருப்பாங்க. ஆன்மா சாந்தி அடைய இருந்து மீனாக்கு வந்து தைரியத்தையும் இனி வாழ்க்கையில் குழந்தைக்கு பாதுகாத்து சிறப்பாக அவர் இன்று முன்பு மாற்றம் குடும்பத்தில் பயணிக்கிறது என்பதை எல்லாம் நாங்கள் இருக்கின்றோம் சொல்லி அந்த வேதனையை நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இப்படி மீனாவை பார்க்கணும் அப்படின்றது நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்போவுமே சிரிச்சிக்கிட்டே இருந்த ஒரு முகம்தான். எப்போவுமே என் படம் கிட்டத்தட்ட ஒரு 8 படம் கிட்ட நடிச்சிருக்காங்க. அழுகிற சீன் இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசும்போது கூட சிரிச்சிட்டு தான் கேட்டுட்ருப்பாங்க. அப்படி ஒரு சிரித்த முகத்தை பார்த்துட்டு இப்போ இப்படி அழுதுட்டுருக்கிற முகத்தை பார்க்க முடியல. அவங்க அம்மா அதுக்கு மேலே, ஏன்னா அந்த கால சின்ன குழந்தையிலேருந்து அவங்க அம்மா தான் அரவணைப்பாக இருந்து எல்லாத்தையும் கூட்டு வருவார், அவங்க அப்பா வரமாட்டார். அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன், அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா கல்யாணம் பண்ணதுனால ஒரு ரிலாக்ஸேஷனில் இருந்தாங்க. மறுபடியும் அவரை விட்டுட்டு போனாங்கன்னா இப்போ பொண்ணு பேத்தின்னு அந்த அம்மா அழுகிறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரலாம், மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இது அகால மரணம்ன்றது வந்து ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு துக்கமாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் எனக்கு, நான் ஒரு அசிஸ்டண்டாக இருக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் முன்னாடி வீட்டில் ப்ரொடியூசர் பாலன் இருந்தார், விஜயா அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டு பாலனுடைய சகோதரி தான் மீனாவோட அம்மா. அதனால் அப்போவே வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, முன்னாடி உட்காந்து மீனா வந்து மீனா வந்து அப்போ ரெண்டு மூணு படம் தான் நாங்களாம் முத்துலாம் பண்ணலை. அப்போ என் பசங்கள்லாம் மீனாகிட்ட தான் போய் விளையாடிட்டு இருப்பாங்க. என் பையன் ரெண்டாவது பையனுக்கு காலேஜ் அட்மிஷன், என் ஸ்கூல் அட்மிஷன் எல்கேஜி வாங்கி கொடுத்து மீனா தான். அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி, நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி. நிறைய ஒரு இழப்புகள் இப்போ சினிமாவில் தொடர்ந்து வந்துடுது. விவேக், சித்ரா, அடுத்து மீனா, அது எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் தாங்கிக் கொள்ள தான் வேண்டும். அவர்கள் குடும்பம் அவங்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்கணும். ஆன்மா சாந்தி அடையா. நன்றி, வணக்கம். ஒரு சக நடிகையாக மீனாவுக்கு நடந்த இந்த இழப்பு வந்து என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல. முத்து படத்தில் அவங்க கூட நடிச்சிருக்க, ரொம்ப குழந்தைத்தனமானவங்க, ரொம்ப அதாவது பேம்பர்டு சைல்டுன்னு சொல்லுவேன். அவங்க அம்மா அவங்கள ஒரு சின்ன தூசி கூட விழாமல் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி யூனிட்லேயும் சரி, சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லா கோ ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. இப்போவும் அந்த குழந்தைத்தனம் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த சமயத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்ததுன்றது வந்து, அதுவும் இந்த சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக எவ்வளோ கோத்ரூ பண்ணுன்னு எனக்கு புரியுது. தெரியல இதில் நம்ம என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நாள் ஆகும் அந்த துக்கத்தை ஜீரணிக்கிறதுக்கு, கொஞ்சம் நாள் ஆகும். வி ஹாவ் டு கிவ் லிட்டில் ஸ்பேஸ் டு ஹர். மீடியாவும் சரி, கோ ஆர்டிஸ்ட்டும் சரி, அவங்களுக்கு துணையாக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் எங்களை மாதிரி கோ ஆர்டிஸ்ட் என்றைக்கும் துணையாக இருப்போம். அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம எல்லோரும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு துக்ககரமான ஒரு விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நிறைய தெம்பு கொடுப்பாருன்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவ்வளோதான்.
எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க் யூ.